ஸோ என் பேர் சாரதி, சம்திங் விஷய் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன் அக்வேரியம் பேஸ் பண்ணி. ஸோ இது வரைக்கும் அதில் 400 மேலே வீடியோஸ் போட்டிருக்கேன், 1 lakh மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. கடைசியாக 1,40,000 இருந்தது, சில்வர் ப்ளே பட்டனும் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வயலேஷன் அப்படின்னு சொல்லி சேனலை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை விடலை. ஸோ நிறைய தடவை அப்பீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், பண்ண முடியும், முடிஞ்சளவுக்கு அதை திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் புதுசாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சேனலை நான் ரெக்கவர் பண்ணுற வரைக்கும் ஸோ இதில் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு, எப்படி அது பேன் ஆச்சு அப்படின்றத சின்னதாக சொல்கிறேன். ஸோ ரெக்கவர் பண்ண என்ன மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து கேட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. ஸோ அதில் விஷுவலாக வந்து வயலேஷன் இருக்குது, அனிபல் அபியூஸ் அப்படின்ட்டு, ஆனால் ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஜஸ்ட்டு கோழியை காமிச்சு கண்டென்ட் ஏதோ நான் பேசியிருப்பேன், அவ்வளோதான், வேறு எந்த விதத்துலேயும் வயலேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதை அப்பீல் பண்ண முடியலை ரெண்டு வீடியோ சரிங்களா. ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு, தொடர்ந்து 3 வந்தால் வந்து சேனலில் டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ கோழிக்கு 2 ஸ்ட்ரைக் வந்தோடனே எல்லா கோழி வீடியோவும் எடுத்துட்டேன். ஸோ 3வது ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்க்கு வந்திருக்கு, ஃபைட்டர் ஃபிஷ்க்கு. ஸோ அது டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹவு டு ட்ரெயின் பீட்டா ஃபிஷ் ஃபார் ஃபைட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லாததே வந்து அப்பீல் பண்ண முடியல, இது டைட்டிலும் வந்து இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான், முடிஞ்சளவுக்கு அப்பீல் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ தொடர்ந்து 3 ஸ்ட்ரைக் வந்ததுனால சேனலை வந்து வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் வயலேஷன் கிடையாது, டைட்டில் தான் இப்படி இருக்கும். விஷுவல் வந்து ஜஸ்ட்டு பீட்டா விஷா சும்மா காமிச்சு நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். டைட்டில் மட்டும்தான் அது 3rd ஸ்ட்ரைக்கில் அப்படி இருக்கும் அந்த வீடியோவுக்கு. சரி ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ ரெக்கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை, முதல்ல வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். உடனே நம்ம நிறைய பேர் அவர் சேனலில் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடனே வேதாக்கு தான் நான் கால் பண்ணேன், அவர் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஸோ அவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் ஹேக் பண்ணோடனே நான் ஈஸியாக அதை ரெக்கவர் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஏன்னா நிறைய சேனல் பார்த்துருக்கேன் ஹேக் பண்ணி மொத்தமாக போய் திரும்பி வர வச்சுருக்காங்க. ஸோ திரும்பி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் மெயில் ரீலாகின் பண்ணோடனே ஹேக் இல்லை, யூடியூப் வயலேஷன் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணேன். எங்கள் காலேஜ் மேம்கிட்ட கேட்டு அவங்க, எனக்கு அந்த கண்டென்ட்லாம் தெரியாது, மெயிலில் என்ன போட்டு அனுப்பணும் அப்படின்னு தெரியாது, நிறைய பேர்ட்ட அதனால் கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ முதல்ல எங்கள் காலேஜ் மேம் கொடுத்ததை போட்டேன், அதுக்கப்புறம் நானே ஒன்று போட்டேன், அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அப்பீல் பண்ணேன், ஸோ சேனல் திரும்ப வேணும், அதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு. அப்புறம் 3வதாக வந்து ஜேஸ் ஃபிஷ் டேங்க் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கார், அவர் கண்டென்ட் தான் பயங்கரமாக அமிச்சார். ஸோ அவர் தான் மொத்த ஹெல்ப்புமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு ஏன்னா ஒன்றுமே தெரியலை. ஸோ இதை எப்படி ஃபர்தராக கொண்டு போகணும், எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படி எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ ஃபுல்லாமே வந்து அவர் தான் இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை வச்சு ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் தேவைப்படுது. முன்னெல்லாம் சொல்வேன் கவுண்ட்லாம் தேவையில்லை, அதாவது கவுண்ட்டு முக்கியம் இல்லை, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வியூஸ் இருக்காங்கன்றதான் முக்கியம் இல்லைன்னுவேன், இப்போ முக்கியம்தான் போல இருக்குது. ஸோ அதே தான், அந்த 2வது சேனலுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேத்தில் உளுந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம், பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே வீடியோஸ் பேக்கப்பும் கிடையாது என்கிட்ட. ஏன்னா சேனல் போகணும்னு ஒரு நாள் கூட யோசிச்சதே கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி பேக்கப் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருப்பேன். ஸோ பேக்கப் பண்ணலை, அது மிகப்பெரிய தப்பு, போயிடுச்சு எல்லாமே. ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் இருக்குது ரீசெண்டாக கவர் பண்ண வீடியோஸு. ஸோ புது சேனலில் புது வீடியோஸ் நான் பண்ணுறேன், பழைய சேனல் வந்துருச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். நிறைய பேர் வந்து 7 கழித்து 1 கழித்து கூட இந்த மாதிரி போன சேனலை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க, அதனால் திரும்பி வந்துடும், ஆனால் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் புது சேனலுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோஸ் எந்தெந்த சேனலில் போடுவாங்கன்னு எனக்கு தெரியலை, நான் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். வேதாகிட்ட கேட்டேன், அவர் ஃபோனோடனே ஃபோன் பண்ணி சொன்னோடனே, அது எப்படி நீ இப்படி கேட்கலாம், வீடியோ போடணும்னு சொல்லி போதும் நான் போட்டுறேன், அதை ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னாரு. ஸோ வேதா சேனலில் கண்டிப்பாக இது ஓடிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம ஃபிஷ் டாக்டர் சொன்னேன், கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்ரு சாரதி போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னும் நிறைய பேர்ட்ட கண்டிப்பாக எல்லாத்தையுமே கேட்கணும், என்ன சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதெல்லாம் வச்சு இல்லை. ஸோ எல்லாருமே நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த சேனல் அது போயிடுச்சு, இதை கொஞ்சம் வழக்கமாக வச்சு ட்ரை பண்ணணும், அந்தளவுக்கு வளராது, கொஞ்சம் பேராக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர்னால் உங்கள்கிட்ட ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா அதில் இந்த வீடியோ எடுத்து போட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணி கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வேணால் போடுங்க. இதை நான் எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு தான் இருக்கேன், 50 சப்ஸ்கிரைபர் இருக்க பையன்ட்டையும் கேட்டுட்ருக்கேன், 1000 சப்ஸ்கிரைபர் கிட்டையும் கேட்டுட்ருக்கேன், எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கேன், உங்கள் சேனலில் போடுங்க இந்த வீடியோ அப்படின்னு.
ஸோ எத்தனை பேர் போடுவாங்க, எத்தனை பேர் சேனல் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க தெரியல. ஸோ போட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி, பார்க்குறவங்களுக்கு நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ முடிச்சப்போம்.